வந்து தட்டுக்கு பம்பத்தோளுக்கு எல்லாம் கண்ணு போட்டாங்க. அப்பாவும் அண்ணனும் கண்ணு போட்டு காய வச்சு இப்போ வந்து காஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தட்டு ஓரத்துலலாம் பம்பத்தோள் ஓரத்துலலாம் முடி இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் காஞ்சதுக்கப்புறமா அப்பாவும் அண்ணனும் சேர்ந்து தட்டில் உள்ள முடியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அப்பா தட்டை இந்த பம்பத்தோளையும் தட்டையும் வந்து படிய வைக்க போகிறாங்க. படிய வைக்கிறதுக்காக அப்பா வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க. தட்டை வந்து படிய வச்சதுக்கப்புறமா நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இப்போ வந்து அப்பா வந்து தட்டை படிய வச்சு முடிச்சிட்டாங்க. இது வந்து ஃபினிஷிங்கு. இப்போ படிய வச்சிட்டாங்க. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. தவுள் தட்டு வந்து எல்லாம் பூட்டி ரெடி ஆகிடுச்சு. நம்ம காமிச்சோம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்பைக்கு வந்து தோலெல்லாம் சுத்தம் பண்ணி வெட்டு தோல் வந்து கட்டை அளந்து வெட்டியாச்சு. ஓகே, பார்த்திங்கன்னா கட்டை இது வந்து கட்டையோட சைஸு, கட்டை அளந்து வெட்டியாச்சு. பாருங்க, இங்கே தோல் வந்து சுத்தம் பண்ணியாச்சு. ஸோ வந்து இது இன்னும் வந்து நல்லா ஃபிட்டாகி நல்லா படி வச்சு பூட்டி முடிக்கும் போது சுத்தமாக வந்து வெள்ளை வெளியே ஆயிரும். இந்த சேம் பேப்பர்லாம் எதுவுமே போட வேணாம். கட்டி முடிக்கும் போது தோல் வந்து இப்படி வெள்ளை வெளியே ஆயிரும். ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெட்டு தோல் வந்து நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், கட்டைக்கு உள்ளுக்கு வந்து அந்த தோல் வந்து இருக்கும். கட்டைக்கு உள்ளுக்கு எப்படியும் வந்து ஒரு 6-8 mm வரைக்கும் உள்ளுக்கு தெரியணும். அப்போ தான் வந்து வெட்டு தோல் போடுறதோட ஒரு பலன் இருக்குது. ஆனால் வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, கட்டையை வந்து இதோ இப்படி தோல் மேலே வச்சு வெளியே கோடு போட்டு வெட்டுறாங்க. வெளியே கோடு போட்டு வெட்டு தோல் போடுறதுக்கு நீங்கள் போடாமே இருந்துடலாம். அதுக்கு நீங்கள் ஒத்த தோலையே போட்டுடலாம். ஏன்னா அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அந்தமாரி வந்து போகிறதுல எந்த ப்ரோஜனமும் இல்லை, சரிங்களா? ஸோ வந்து இப்போ வந்து தட்டு வந்து பூட்டியாச்சு, இது பம்பத்தோல் வந்து பூட்டியாச்சு, படியை வச்சுருக்கேன், பூட்டி முடிக்கல படியை வச்சுருக்கேன். ஏன்னா தோல் வந்து வெட்டு தோல் நவுறுதா இல்லையான்னு எனக்கு தெரியணும். இப்போ இதை வந்து நான் நாளைக்கு தான் வந்து செட் பண்ணி முடிப்போம். அதை படியை வச்சு எல்லாம் இறக்கி கட்டி சாப்பான பிறகு அதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன். மொதல் வந்து அப்பா தட்டு போட்டுறதெல்லாம் காட்டினாங்க. இப்போ வந்து அந்த தட்டு பம்பைக்கெலாம் ஸ்க்ரூ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்பா இந்த தட்டுலாம் இழுத்து கட்டுறதுக்கு ஸ்க்ரூ பைப்பாங்களா அது செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பம்பையோட ஸ்க்ரூ எல்லாம் ரெடி ஆச்சு. உரிமையெல்லாம் பூட்டி முடிச்சாச்சு. இப்போ குச்சி வச்சு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. Oh, my God.
Boom, boom, boom.